இனிய காலை வணக்கம். இந்த காலை பொழுதுல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இன்னைக்கு ஒரே மழையா பெஞ்சிட்டே இருக்கு. இந்த மழை நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். அதுக்காக இந்த வீடியோ கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சனிக்கிழமை இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், வந்துட்டு உங்க கூட உட்காந்து சனிக்கிழமை இனிமேதான் சமைக்கணுங்க. எங்க வீட்டுல ஆசிஷல் சாம்பார் ரசம் தான், அப்புறம் கூட வேண்டிக்காய் வாங்கி வச்சிருக்கீங்க இருக்கு. நிறைய பேர் வந்து இப்ப இந்த மழையில வந்து வெளியில போக முடியாத சூழ்நிலை எல்லாம் இருக்கு. சென்னை இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் ரொம்பவே சிரமப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. நானும் கேள்விப்படுறேன், நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். ரெயின் ரெயின் கோவே கம் அகைன் அனதர் டேன்னு பாட்டு வரும். ஆனா இப்ப வந்து அந்த பாட்டை அப்படியே மாத்தி தான் பாடணும். ரெயின் ரெயின் கோவே கம் அகைன் அனதர் இயர்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து மழை பெய்ஞ்சு நிறைய பேர் வந்து இந்த மழையால சிரமப்பட்டுட்டு இருக்காங்க, கண்கூட நம்ம பாக்குறோம். அதனால அந்த மழை வந்து இந்த வருண பகவான் கருணை காட்டி இதோட ஸ்டாப் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுதுங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம இருந்துடுறோம், ஆனால் அந்த மழை பெஞ்சா நம்மளால தாங்கவே முடியல பாருங்களேன். அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உஷாராக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சமைக்கிறதுக்கு தான் மெயினாக வேணும் இல்லைங்களா. மூணு நேரம் வயிறு ஒன்று இருக்கே, அதுக்கு ஏதாவது இறை போடணுமே. வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால வந்து கொஞ்சம் நம்ம அந்த மழை நேரத்துக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக மழை விடும்போது கொஞ்சம் நம்ம எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறத வச்சு சமைக்கலாம். இருக்கிறத வச்சு இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேங்க. இந்த மழைக்கு தகுந்த மாதிரி மிளகு குழம்பு வைக்கலாம், பூண்டு குழம்பு வைக்கலாம். நம்ம சாதாரணமாக காராமணி வாங்கி வச்சுருப்போம், அந்த காராமணி வெறும் காராமணி போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். அப்புறம் வந்து அந்த காராமணிலேயே பருப்பு இருக்குது, அது எல்லாருக்கும் கிடைக்குதா என்னன்னு தெரியல, அந்த பருப்பில் கிடையலாம். அப்புறம் பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஸ்டாக் வச்சுட்டே தான் இருப்போம். பாசிப்பருப்பு குழம்பு வைக்கலாம், தோரம்பருப்பு குழம்பு வைக்கலாம், வெறும் பருப்பு கடைஞ்சி வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயே நம்ம சாம்பார் வெங்காயம் இப்போ எப்படி இருந்தாலும் பெரிய வெங்காயம் நம்ம வச்சுருப்போம், அதை வச்சு கூட ஒரு சாம்பாராக வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து இப்போ ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, அதனால நம்ம வந்து இப்போ வெரைட்டி ரைஸே செஞ்சால் கூட அதில் வந்து தக்காளி சாதத்தை சொல்ல முடியாமல் இருக்குது. ஏன்னா எங்கள் ஊர்லேயே இப்போ வந்து கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிதுங்க கரூர்லேயே. போன வாரத்தில் ஒரு 45 ரூபா வரைக்கும் வந்துச்சு, அந்த சமயத்தில் நான்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் வந்து டவுன்லேயெல்லாம் வந்து விலை குறையவே இல்லை அப்படின்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நம்ம சாதாரணமாக எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழம் சாதம் செய்யலாம், இல்லைன்னா வீட்டில் தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, தேங்காய் சாதம் செய்யலாம். அப்புறம் கொத்தமல்லி பொதுனா எது இருந்தாலும் அரைச்சி போட்டு அப்படியே சாதமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொண்டக்கடலை சுண்டல் வீட்டில் வச்சுருப்போம், எப்படி இருந்தாலும் அந்த சுண்டல்லையே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகத்தூள் சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு செஞ்சீங்கனாலுமே நல்லாயிருக்கும். அதுக்குமே வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த மாதிரியெல்லாம் ரைஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மழைக்கு தேங்காய் பால் சூடாக வச்சு சாப்பிடுங்க, சுக்கு மல்லி காஃபி சாப்பிடுங்க. சூடாக குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அதுவும் வந்து பெரியவங்கெல்லாம் இருந்தால் சத்தான ராகி பக்கோடா, ராகி ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க. பயிறு வேக வச்சு கொடுங்க, சுண்டல் வேக வச்சு கொடுங்க, பட்டாணி வேக வச்சு கொடுங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம முதலே வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா. பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கொள்ளு இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மக்கிட்ட கொள்ளை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு தாளிச்சும் கொடுக்கலாம். முந்தியெல்லாம் ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளை வேக வச்சுட்டு வெல்லம் கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மழைக்கு நீங்கள் சூடாக அதை வேக மட்டும் வச்சுருங்க, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம ரசத்துக்கு வச்சுக்கலாம். சாதாரணமாக ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு துவையல் அரைச்சிடலாங்க. தேங்காய் நம்மக்கிட்ட எப்படி இருந்தாலும் இருக்கும், பருப்பு இருக்குது, பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம். நம்ம என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துவையலை வந்து நம்ம மதிய சமையலுக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க. வெரைட்டி ரைஸ்லேயே வந்து நல்லா சுட சுட வெந்தய சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டு சுந்தரி அருமையாக செய்வாங்க. ஒரு ஒரு நாளைக்கு நான் வந்து மழை நேரத்தில் வந்தாங்கன்னா அவங்கள தான் நான் செஞ்சு கொடுக்க சொல்லுவேங்க. ரொம்ப நல்லா சுருக்குன்னு அருமையாக செய்வாங்க. அது வீடியோ கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த வெந்தய சாதம் லிங்க் கூட நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் இந்த மழைக்கு சூடாக சாப்பிட்டா அப்படியே அமோகமாக இருக்குங்க டேஸ்ட்டு. பருப்பு சாதம் செய்யலாம், பயிறு தட்டைப்பயிறு வச்சு நம்ம சாதம். இதுக்கெல்லாம் சும்மா சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலை இதை அரைச்சி போட்டால் போதுங்க. வெங்காயம் தக்காளி இருந்தால் ஒன்று சேர்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மழை நேரத்துக்கு. இந்த மாதிரியெல்லாம் மழை நேரத்துக்கு செஞ்சு எடுத்துங்க. அதே சமயத்தில் ப்ரெட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, கூடுமான வரைக்கும் நீங்கள் வீட் ப்ரெட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. கோதுமை ப்ரெட்டு இதெல்லாம் உங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம
பிரெட் பிஸ்கட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி அதையெல்லாம் கொடுக்க முடியாது இல்லைங்களா. அப்புறம் நீங்க அவல் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவல் உப்புமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். சாதாரண ரவை உப்புமாவே உங்களுக்கு இந்த மழை நேரத்தில் செஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காலையில் நேரத்தில் ஒரு ரவா பொங்கல் செய்யலாம், பொங்கல் சாம்பார் வெண்பொங்கல் சாம்பார் செஞ்சால் அந்த சாம்பாரவே நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். ஒரு கோதுமை தோசையோ அல்லது மாவு தோசையோ என்ன ஊற்றுனாலுமே அந்த சாம்பாரையும் நம்ம வச்சுக்கலாம். அந்த மழை நேரத்தில் ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காமல் ஒரு நேரம் செய்கிறது அடுத்த வேலைக்கும் வச்சுக்கிற மாதிரி நம்ம சிம்பிளாக சமையல முடிச்சுக்கலாங்க. அதே மாதிரி ரசம் கண்டிப்பாக நம்ம ரசம் வந்து எடுத்துக்கணுங்க, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. அதனால் வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இந்த ரசத்துக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. புளி ரசமாக எடுத்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட தக்காளி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி ரசம் வைங்க, இல்லைன்னா தலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அரைச்சி போட்டு தலை ரசம் கூட செய்யலாம். நம்ம கொள்ளு ரசம் வைக்கலாம், மிளகு ரசம் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக ரசத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒரு துவையல் அரைச்சி ரசம் வச்சு வடகம் பொறிச்சா கூட போதும், மதிய சமையல் திவ்யமாக ஓடியே போயிருங்க. அது புளிசாதம் சொல்ல மறந்துட்டேனே, இந்த மலைக்கு புளிசாதம் கேட்கவே வேண்டாங்க. புளிசாதத்தை செஞ்சுட்டு கூட ஒரு வடகம் பொறிச்சு வச்சுட்டிங்கன்னா போதும், அதுக்கு ஒரு துவையல் நான் என்னோடய வீடியோவில் கூட கொடுத்துருக்கேங்க. அந்த துவையல் தேங்காய் துவையல் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்காய் எந்த கிழங்கும் தேவையில்லை, இந்த சட்னியும் வடகமும் இருந்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக போகுங்க. இப்போ நான் போன வாரத்தில் கூட இந்த மழை நேரத்தில் இந்த புளிசாதம் வீட்டில் செஞ்சேன். இந்த புளிசாதத்தில் எத்தனை தடவை வீடியோ கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை எடுக்கலிங்க. அப்புறம் நாளைக்கு சண்டே இல்லைங்களா, இந்த சண்டே அன்றைக்கி நம்ம வெளியிலலாம் போக முடியாது. நான்வெஜ் பிரியர்கள் எல்லாமே நான்வெஜ் வாங்க முடியல அப்படின்னா கூட நம்ம ஒரு எக் பிரியாணி செய்யலாம், பிளெயின் பிரியாணி செய்யலாம். மீல் மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா மீல் மேக்கர் பிரியாணி செய்யலாம், சன்னா பிரியாணி செய்யலாம். நம்மக்கிட்ட கையில் என்ன இருக்குதோ அதை போட்டு நம்ம பிரியாணியை கூட செய்யலாங்க. பிரியாணி தயிர் வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு வறுத்தா போதுமானது, இல்லைன்னா அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற காயை வச்சு ஒரு கிரேவி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் இப்போ நம்மளோட கூடவே இருக்காங்க, இந்த லீவு நாள்லாம் மழை நேரத்தில் கண்டிப்பாக ஸ்கூலே இருக்காது. அவங்களையெல்லாம் நீங்கள் செய்கிற சமையலுக்கு எல்லாமே வந்து பழக்கப்படுத்துங்க. அதாவது பயிரெல்லாம் வேக வச்சு கொடுத்து சாப்பிட வைங்க வீட்டில், இதெல்லாம் தான் உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி புரிய வைங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு உடனே சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் நீங்கள் இதையெல்லாம் சூடாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம பாசிப்பயிறு சுண்டல் இந்த மாதிரியெல்லாம் வேக வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அப்புறம் இந்த குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா இட்லி பெரும்பாலும் சாப்பிடவே மாட்டாங்க, அந்த இட்லியே வேக வச்சுட்டு இட்லி ஃப்ரை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அதுலேயே மசாலா இட்லி அப்படின்ட்டு ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அதில் கொஞ்சம் பெப்பரை போட்டு சோயா சாஸ் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த இட்லினா என்னோ பெரும்பாலும் வந்து குழந்தைங்க வந்து விரும்புறதில்ல, குழந்தைங்க என்னங்க பெரியவங்களே ரொம்ப விரும்புறதில்ல. ஆனால் இட்லி தான் ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க. தோசை கேட்டாங்க அப்படின்னா அதனால் அந்த இட்லிக்கும் குழந்தைங்களை வந்து பழக்கப்படுத்துங்க. தோசை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம் தப்பு இல்லை, அதே சமயத்தில் அதை ஹெல்த்தியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. பாசிப்பருப்பு தோசை, பாசிப்பயிறு தோசை, சுண்டல் தோசை இந்த மாதிரியெல்லாம் மாவு ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டு பாசிப்பருப்பு தோசைக்கெல்லாம் வந்துங்க ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, கால் டம்ளர் கூட வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சரிசியை கூட போட்டிங்கன்னா போதும். ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு உடனே நம்ம ஊற்றலாங்க. உப்பு போட்டு கரைச்சிட்டு உடனே நம்ம ஊற்றலாம். குழந்தைங்களுக்கு இந்த வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் அதுலேயே ஒரு சின்ன மிளகாய், பச்சை மிளகாயோ வரமிளகாயோ 2 சீரகம் 2 இத்தனை போடுங்க, இவ்வளோ சும்மா 2 சிட்டுக்கு அளவுக்கு நீங்கள் போடுங்க. போட்டு அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே ஊற்றி கொடுங்க, நல்லா ரோஸ்ட்டாக அருமையாக வருங்க பாசி பருப்பு தோசையை. அந்த மாதிரியெல்லாம் சத்தாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஆரோக்கியமாக கொடுக்கறது முக்கியமான விஷயம் இல்லைங்களா. இந்த மழை நேரத்தில் வந்து அவங்களுக்கு சளி பிடிக்காமல் பாதுகாக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை வந்து நம்ம வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கணுங்க. அப்புறம் சாதாரண குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிது அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம எல்லா வீட்டுலேயும் துளசி இருக்கும். துளசி, ஓமவல்லி, கொஞ்சம் சீரகம் இதையெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து வெற்றிலை இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லது. அந்த வெற்றிலையை கூட போட்டு ஒரு கஷாயமாக கொதிக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கி வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து சூடாக குடிச்சிங்கனாவே சளிக்கு ரொம்ப நல்லா கேட்குங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து மழை காலத்தில் நம்ம எல்லாமே எடுத்துக்கலாங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இருங்க, இப்போ உங்களுக்கு நான் அந்த மழையுமே காட்டிடுறேன். எங்கள் வீட்டில் அந்த மழை பெஞ்சு மழைநீர் தொட்டி எல்லாமே அப்படியே வழிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது. 3 மணி இல்லைங்க, நைட்டு 2 மணிலேருந்தே பயங்கரமான மழை. ஆனால் ஒரு நாள் கூட கரூரில் வந்து இந்தளவுக்கு விடாமல் பெய்யலிங்க.
சென்னையில இருக்கவங்கள அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படி யோசிக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அந்த மலையை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இருங்க காட்டுறேன் பாருங்க. அப்படியே மலை நீர் தொட்டி எல்லாம் அப்படியே நிரம்பி வழிஞ்சிருச்சுங்க. எங்க வீட்டு ஓபன்ல ஃபுல்லா தண்ணி, நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்திருக்கும். இப்போ ஓப்பனில் வர்றது பெருசான்னு கேட்குறீங்க, புரியுதுங்க. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் இந்த மழை நேரத்தில் வந்து நம்ம உணவு வந்து நல்லா எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நட்ஸு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம், பொரி இருந்தால் வறுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஆசைப்பட்டாலுமே இந்த மழை நேரத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மழைக்கு நம்மளுக்கே வந்து சூடாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணுங்க. எங்கள் வீட்டில் இந்த காக்கரட்டாம் பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த பூ அப்படியே பூத்து குலுங்குதுங்க. இந்த மழைக்கு வந்து செமையாக பூத்துருக்குதுங்க. பாருங்கள் செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப தலை தலை தலைன்னு மழைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் மழையில் வர்ற மாதிரி இல்லை இல்லைங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா டப்பு பக்கெட்டை தூக்கி வச்சுருவேன். இந்த இதில் விழுகிற தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா துவைச்சோம்னா நல்லா அழுக்கு போகுங்க. ஊற வச்சுட்டு துவைச்சா அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எங்கள் ஊரில் பெஞ்ச மழையை நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். என்ன திடீர்னு தோணுச்சு உங்கள் முன்னாடி இன்றைக்கி வரணும் பேசணும் அப்படின்னு நினச்ச, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே அப்படியே உட்காந்துட்டேங்க. சரி பேசிட்டு அதுக்கப்புறமா போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெசிபியும் கொடுப்பேங்க. அதனால நான் கொடுக்காம இருக்க மாட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து உங்களுக்கு நான் ரெசிபி கொடுக்குறேன். எல்லாருமே பாருங்க. இப்போ இந்த மழை நேரத்துக்கு நான் சொன்ன யோசனைகள் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு வீடியோவை கொடுத்துருந்தேன். அதுவும் நான் அந்த சாமியை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப கருவறையில் வந்து நான் எடுக்கலைங்க. ஆனால் கோயிலுக்கு நான் போயிட்டு இருந்தது வீடியோ கொடுத்தே எல்லாருமே வந்து ரொம்ப அதை விரும்பி, அதுவும் யூஎஸ்ல இருந்தெல்லாம் வந்து கோயிலை பார்த்தேன், குலதெய்வம் கோவிலுக்கு போன ஒரு திருப்தி வந்துச்சு அப்படின்னெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. என்னோடய வீடியோவுக்கும் சரி, எங்களோட சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சரி, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. நீங்கள் எப்பவும் போல உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.